நம்மள சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபைலாக வச்சுருப்போம். அந்த மாதிரி ஃபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து டெலிட் ஆகிருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து கைத்தறி டெலிட் பண்ணியிருக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் சாஃப்ட்வேர் வந்து அந்த ஃபைல் வந்து வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அந்த நெக்ஸ்ட் ஃபைல் வந்து அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை வந்து நம்ம 90% வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நிறைய வீடியோ வந்து ரிசர்ச் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வா அப்படின்ற சாஃப்ட்வேரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டர்ஷேர் ரெக்கவரி இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் பற்றி தான் வந்து நிறைய பேர் வந்து அவங்க வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து அதை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-90% வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு. உங்கள்கிட்ட இருந்த டெலிட் பண்ண ஃபைலாக வந்துட்டு எப்படி ரெக்கவர் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடுதல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி மூணு ஆப்ஷன் கட்டும் அதில் ஆள்னு செலக்ட் பண்ணி நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சாஃப்ட்வேர் வந்து நான் சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் requa.txt அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Wondershare Recoverit சாஃப்ட்வேர். இந்த ரெண்டு சாஃப்ட்வேர்க்கான டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி போகும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கோவோட வெப்சைட் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஃப்ரீ டவுன்லோடுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா Wondershare Recoveritோட அந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரான requa.txt அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நமக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுற ஃபைல் வந்து பிக்சர், மியூசிக், டாக்குமெண்ட், வீடியோ அப்படின்னு சொல்லி காட்டுது. நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுற ஃபார்மெட் வந்து என்ன ஃபார்மெட்டோ அதை வந்து கொடுத்துருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கொடுத்துட்றேன். வீடியோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து நீ எந்த இடத்துல டெலிட் பண்ணிங்க அதுன்னு காட்டுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா டாக்குமெண்ட், ரீசைக்கிள் பின்னில் வச்சுருந்துச்சுன்னா ரீசைக்கிள் பின் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து எங்கே ரிமூவ் ஆச்சுன்னு தெரியல வந்து ஐ எம் நாட் ஷோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் கொடுத்துறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபைல் இந்த இடத்துல தான் நான் கண்டிப்பாக நான் வச்சுருந்தேன் டெலிட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னில் மிஸ் பண்ணால் நான் வந்து ரீசைக்கிள் பின் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீப் ஸ்கேன் இருக்குது. இது வந்து டீப் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து நல்லா ஸ்கேன் பண்ணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்கேன் பண்ணி சொல்லி ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேனிங் 1 of 3 டிரைவ்ஸ் காட்டுது. உங்களோட டிரைவ் எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்லேருந்து ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு வந்து ரீசைக்கிள் பின்னில் டெலிட் பண்ண எல்லா ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி எடுத்துருக்கு. இதில் வந்து நமக்கு எந்த ஃபைலோ அந்த ஃபைலை வந்து நம்ம ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து பாருங்கள் அதோட குவாலிட்டியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைல் நேம் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த கரெக்டாக அந்த ஃபைல் நேம் வந்து பார்த்து எடுத்துக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ரீசைக்கிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் நீங்கள் என்ன டேட்டு அது நீங்கள் பார்த்துக்க முடியும். அதோட சைஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. வெரி புவர்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறது வந்து கஷ்டம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புவர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் ஆனால் ஒர்க் ஆகாது. எக்ஸலண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்காக வந்து நான் ஒரு வீடியோ வந்து ரெக்கவர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து எந்த ஃபைல் வந்து வேணுமோ அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரெக்கவர் பண்ணிக்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து வேணும். நான் வந்து டிக் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுவும் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து எங்கே சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபைல் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிருக்கு. இப்போ வந்து அந்த 2 ஃபைல் வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ண ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைலை வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர்ல வந்து என்ன பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட delete பண்ண ஒரு 90% வந்து ஃபைல் வந்து காட்டிது ஒரு 10% வந்து அந்த ஃபைலே வந்து காட்ட மாட்டேங்குது அப்படியே நம்ம அந்த ஃபைல் வந்து நம்ம காட்டினாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ரெக்கவர் ஆனாலும் சேம் சைஸ்ல தான் இருக்கு MB வந்து ஒரு 90 MB ஃபைல் வந்து delete பண்ணோம்னா அந்த 90 MB ஃபைல் வந்து ரெக்கவர் ஆயிருது ஆனா வந்து அந்த ஃபைல் வந்து ஓபன் பண்ணா வந்து நமக்கு ப்ளே ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர்ல வந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Wondershare Recoverit அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓபன் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுது அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம Wondershare Recoverit சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டோம் இந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம போய் டவுன்லோட் பண்ணிடுங்க ஓகே once டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்து லோக்கல் டிஸ்க் CEE இந்த மாதிரி எங்க ஃபைல் வந்து delete பண்ணிருந்தீங்க அப்படி சொல்லி கேட்டது இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ரீசைக்கிள் பின்ல வந்து கொடுத்துறேன் என்னோட ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்ல மிஸ் ஆயிருச்சு நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்துறேன் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஸ்கேன் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு ரீசைக்கிள் பின்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபைல் வந்து கண்டுபிடிச்சிருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட் இட் கொடுத்துடலாம் இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம delete ஆன ஃபைல்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் ஃபோல்டர் கார்டு ஜஸ்ட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன் ஓகே இதில் வந்து பாருங்கள் நமக்கு வந்து என்னென்ன வீடியோ டெலிட் பண்ண அப்படின்னு சொல்லி காட்டு ஸ்க்ரீன் கேப்சர் இமேஜ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரின்ற சாஃப்ட்வேர் பார்த்தோம் அது இல்லாத ஒரு மெயின் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து இருக்குது அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபைல் வந்து நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்த்துக்க முடியும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பார்த்துக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 7 MB இதை வந்து நான் ப்ரிவியூ கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபைலை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இதில் என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு 30 MBக்குள்ளே இருக்கிற ஃபைலை மட்டும் தான் ப்ரிவியூ பார்க்க முடியும் அதுக்கு மேலே இருக்கிற ஃபைலை வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்க்கணும்னா அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து 40 MB இதை வந்து நான் ப்ரிவியூ கொடுக்குறேன் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கு அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எக்ஸ்டெண்ட் மேக்ஸிமம் சைஸ் 30 MB அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 30 MBக்குள்ளே இருந்தால் மட்டும் இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டி ப்ரோவாக வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அந்த மாதிரி பார்த்துக்க முடியும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஃபைல் வந்து ரெக்கவர் பண்ணுறதுனா ஜஸ்ட் வந்து இப்படி கொடுத்துருங்க ரெக்கவர் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஃபைல் வந்து எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்டது நான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்கில் வந்து நான் டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறேன் user இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் டெஸ்க்டாப் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் கொடுத்துட்டு ரெக்கவர் கொடுத்துட்றேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து எனக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு ரெக்கவர் ஆகிட்டு அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ வந்துட்டு ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த வீடியோ வந்து ப்ளே ஆக மாட்டேங்குது இப்போ வந்து இந்த ரெக்கவர் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு உண்மை ஒன்று தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஃபைல் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணோம் ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபைல் வந்து ப்ளே ஆகலை இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த யூடியூப் வீடியோலையும் இந்த மாதிரி வந்து காமிச்சிருக்கவே மாட்டாங்க ஒரு சிங்கிள் ஃபைல் வந்து ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபைல் வச்சுருப்பாங்க அந்த ஃபைல் வந்து டெலிட் பண்ணிடுவாங்க டெலிட் பண்ணிவிட்டு ரெக்கவர் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி காட்டுவாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து இஷ்யூ வந்து எந்த வீடியோலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்துட்டு நம்ம சொல்லவே முடியாது எல்லா ஃபைல் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகுது ஒரு சில ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு வீடியோ வந்து ப்ளே ஆகுது உங்களுக்கு வந்து வேணா வந்து இன்னொரு ஃபைல் வந்து நமக்கு ரெக்கவர் பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கேப்சர் இந்த வீடியோ வந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து delete பண்ண ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு recover ஆகி play ஆகுது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 90% ஆஃப் தி வீடியோ வந்து நமக்கு வந்து recover ஆகிருது ஆனா வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து நமக்கு recover ஆகிறது இல்ல இந்த recover software வந்து பாத்தீங்கன்னா advantage and disadvantage இருக்கு நமக்கு வந்து advantage என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மால வந்து 90% ஆஃப் தி ஃபைல் வந்து நம்மால வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து recover பண்ணிக்க முடியுது அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரீலியே நமக்கால பண்ணிக்க முடியுது நமக்கு அந்த 30 MB க்கு மேல போனா தான் அந்த preview எல்லாம் காட்றது இல்ல அந்த மாதிரி எல்லாம் காட்டுது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது கீழ வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபைல் delete ஆயிடுச்சுனா அத வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே ரெக்கவர் பண்ணி கொடுக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் சொல்லலாம் ஆனா வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் லிமிட் தாண்டி போகும்போது இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேக்குறாங்க அந்த அமௌண்ட் கொடுத்தா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படி சொல்றாங்க அப்படி நீங்க பர்టిక్యులர் அந்த ஒரு அமௌண்ட் வந்து நீங்க கொடுத்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பை பண்ணி வாங்கிட்டீங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வீடியோ வந்து ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இப்ப நான் உங்களுக்கு காமிச்ச இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ மாதிரி ப்ளே ஆக நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கு இந்த சாஃப்ட்வேர் இல்ல நீங்க எந்த சாஃப்ட்வேர் போட்டாலும் இந்த மாதிரி தான் காட்டும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பை பண்ணும்போது ஒரு நிறைய டைம் வந்து யோசிக்கிறது வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும் ஏனா வந்து நீங்க காசு கொடுத்து வாங்குனதுக்கு அப்புறம் அந்த ஃபைல் வந்து ரெக்கவர் ஆகும் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும் நீங்க என்ன பண்ணுவீங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா YouTubeல இருந்து எந்த வீடியோமே நான் நிறைய வீடியோ பார்த்துட்டேன் அத வந்து எந்த வீடியோமே சொல்லல அத முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து பை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வாங்குங்க फ्रेंड्स இப்போ வந்து நீங்க இந்த ரெக்கவர் சாஃப்ட்வேரோட உண்மை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட் யாருக்காவது முடிஞ்சா ஷேர் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த மாதிரி ரெக்கவர் சாஃப்ட்வேர் வந்துட்டு அதோட என்ன வந்து ஒரிஜினலா பண்ணுது அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் வேற ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வேணுமா கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ வந்து நம்ம எடுத்து போறதுக்கு தயாரா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா வந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து என்னால எவ்வளவு ஸ்பீடா வந்து ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா வந்து ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும் அதுல ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற அளவுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்னொரு சந்திக்கிறேன் see you guys